ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டெல்லி கேபிட்டல் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரொடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ் எல்லாமே பற்றி நம்ம சொல்கிறோம் மேட்ச் ஃபேக்ஸ் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டா ஸ்டாட்ஸ் வேணால் வெறும் டீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ மட்டும் பாருங்கள் அதில் வந்து நான் ட்ரீம் லெவனுக்கு ஒரு ஸ்மால் லெக் டீம் ஒரு மினி கிராண்ட் லெக் டீம் ஒரு கிராண்ட் லெக் டீமும் மைல் லெவன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீட் எக்ஸ்பர்ட் கண்டஸ்ட் டீமுக்கும் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வச்சு நீங்கள் டீம்ஸ் ஸ்ஃபோர்ட்டுக்கோங்க கண்டிப்பாக அந்த டீம் வின் பண்ணும் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மேட்ச் நம்பர் தேர்ட்டி எத்து டெல்லி கேபிடல்சர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸு மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸோ அந்த கிரௌண்ட் பற்றி வந்து நல்லாவே தெரியும் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ ஒரு என்ன சொல்லுது ஒரு நார்மல் கிரௌண்ட் தான் லைக் பேலன்ஸ்டு கிரவுண்டு சொல்லலாம் நம்ம மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஆஃப் அக்டோபர் செவன் தேர்ட்டி பி எம்க்கு மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகும் இந்த ரெண்டு டீமுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்னு பார்க்குறப்போ ஸோ ஃபார் டுவெண்ட்டி ஒன் மேச்சஸ் நடந்திருக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் மேச்சஸில் டெல்லி வந்து பத்து மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க பதினொன்று மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்டாட்சை வச்சு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே பேலன்ஸ்டான டீம் ஈக்வல ஈக்குவலாக வெயிட் ஈக்குவலி வெயிட்டான டீம் தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா பட் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி வந்து நல்ல ஃபார்ம்லேயே இருக்காங்க ஸோ ஓரளவுக்கு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸும் இன்றைக்கி இருக்கும் இந்த வென்னியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இனிங்ஸ் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி எயிட் இருக்குது நடந்த இந்த சீசனில் ஆவரேஜ் வச்சு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டொன் ஒன் செவன்ட்டி எயிட் இருக்குது செகண்ட் இனிங்ஸ் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக டியூ சா டாஸ் வின் பண்ணுறவங்க கண்டிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வென்னியூட ஸ்டாட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நியூஸ் நியூஸஸ்ன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பாண்டை பற்றி இது வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனும் வரல ஸோ கண்டிப்பாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் சேம் பிளேயிங் லாஸ்ட் மேட்சில் எந்த பிளேயிங் லோனோட விளையாண்டாங்களோ அதே பிளேயிங் லோனோட தான் இந்த மேட்ச்சும் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் லெவனோடு தான் விளையாடுவாங்க பட் பென் ஸ்டோக்கோட பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம் ப்ராபிள் லவன் பார்த்துடலாம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரித்வ் ஷா ஸ்ரீயா ஷிகர் தவான் அஜின்கே ரஹானே ஸ்ரேயா சேயர் மார்க்கஸ் சைனிஸ் அலெக்ஸ் கேரி அக்ஷர் பட்டேல் ஹர்ஷல் பட்டேல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரபடா அண்ட் நாட்ரிஜ் இதை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோடைய ப்ராபபிள் லெவனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எந்த சேஞ்சஸ் இருக்காது இதே சேம் டீமோடு தான் விளையாடுவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டரில் சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாமே பட் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ ஜோஸ் பட்லர் பென் ஸ்டோக்ஸ்டீ ஸ்மித் சஞ்சய் சாம்சன் ராபின் உத்தப்பா ராபின் உத்தப்பா ரியான் பிராக் டிவேத்தியா ஜோப்ரா ரிச்சர் ஸ்ரேயாஸ் கோபால் உனட் உனட்கட்டு அண்டு கார்த்திக் தியாகி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய ப்ராபபிள் லவனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்காது மேபி பேட்டிங் அடையில சேஞ்சஸ் இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லிடுறேன் நான் ஸோ கண்டிப்பாக இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் போடுங்க ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆனால் ஒரே டீம் ஒரே டீம் மட்டும் போடாதீங்க ரெண்டு மூணு டீம் ரெண்டு மூணு காம்பினேஷன் போடுங்க ஜோஸ் பட்லர் பென் ஸ்டோக்ஸு ஸ்ரேயாசையர் மார்க்கஸ் சைனீஸ் ரபடா அண்டு ஜோப்ரா ரிச்சர் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் நிறைய பேர் ரபடா வந்து கேப்டன் இல்லை வைஸ் கேப்டனாக போட்டுட்டு வருவாங்க அதேமாதிரி ஜோஸ் பட்லர் இதில் வந்து ஸ்டீவ் ஸ்மித்தும் ப்ளஸ் ப்ரித்விஷாவும் நீங்கள் வந்து தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ ஸ்டீவ் ஸ்மித் லாஸ்ட் ரெண்டு மூணு மேட்சை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அதனால யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்க போ அவர் ஸ்டீவ் ஸ்மித்தை போடும் பட்சத்தில் அவர் நல்லா விளாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பாயிண்ட்டு நல்லா வரும் கிராண்ட்லிக்கான கேப்டன் நைஸ் கேப்டன் சாய்ஸ் தரேன் நான் அஜின் கே ரஹானே நாட்ரிஜு பென் ஸ்டோக்ஸ் ரேன் ப்ரக் பென் ஸ்டோக்ஸ் சப்போஸ் ஓப்பனிங் இறங்கினார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பென் ஸ்டோக்ஸையும் கேப்டன் இல்லை வைஸ் கேப்டனும் சூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிராண்ட் லீக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் ஸோ இப்போ நான் வந்து மேட்ச் ஃபேக்ஸ் தரேன் நான் மேட்ச் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் மேட்சஸில் பதினேழு மேட்சஸ் வந்து விளாண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ச பதினேழு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஏழு மேட்ச் விளாண்டு ரபடா அதே போல வந்து பார்த்திங்கனா ஸ்ரேஸ் செய்கிற பொறுத்த வரைக்கும் அவரோட ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோர் ஃபைவ் இருக்குது ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எய்ட்டு இருக்கு ஸோ நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார் அவர் நல்லாவும் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் நிதானமாக நின்று பொறுமையாக நின்று எப்பப்போ ஃபோர் அடிக்கணும் அப்பப்போ ஃபோர் எப்பப்போ சிக் சிக்ஸ் எப்பப்போ ஸ்ட்ரோக்ஸ் வைக்கணும் அப்பப்போ ஸ்ட்ரோக்ஸ் வச்சு நமக்கு அடிச்சு கொடுறேன் நாட் ரேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ்லேயும் கொஞ்சம் நல்லாவே இருக்கார் அவர் ஸோ எக்கானி வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஒன் இருக்குது சஞ்சய் சாம்சனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ் சரியாக விளையாடினாலும் அவருடைய அவர் தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபேக்ட்ஸ் இன்னைக்கான மேட்ச்க்கான ஃபேக்ட்டு சில டிப்ஸ் மட்டும் தரேன் நான் இன்னைக்கு மேட்சில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயா சையர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக சூஸ் பண்ணுவாங்க இல்லை ப்ரித்வ் ஷா வந்து பார்த்திங்கனா கேப்டனாக சூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரபடா வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் வைக்கனா சூஸ் பண்ணிடுவாங்க இல்லை ஜோஸ் பர்லர் வந்து கேப்டன் வைக்கணும் சூஸ் பண்ணிடுவாங்க பட் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்ல சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டீவ் ஸ்மித்தியோ இல்லை சஞ்சு சாம்சனே நீங்கள் வந்து கேப்டன் எக்ஸ் கேப்டன் சூஸ் பண்ணுற வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேட்ச்சில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கிராண்ட் லீக்ல நல்லாவே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும் மேபி டிஃப்ரென்ஷியல் பிக் நீங்கள் வந்து ஒரு லீக் ஒரு ஸ்மால் லீக் டீமில் எதனாச்சும் ஒரு பிளேயர் வந்து மாற்றி சூஸ் பண்ணணும் ரெண்டு பிளேயர் வந்து மாற்றி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டீவ் ஸ்மித்தியோ சஞ்சு சாம்சனை நீங்கள் எடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா முக்கியமான ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவருடைய பவுலிங்கில் சிக்ஸ் அடித்ததே கிடையாது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்று இருக்குது ரெண்டு டைம் வந்து பார்த்தினா உத்தப் அவீன் வந்து பார்த்தினா அவுட் பண்ணியிருக்காரு அவர் தான் மாதிரி டெல்லியோடைய சாரி டெல்லியோடைய பவுலிங் ஸ்பின்னர் ஸ்பின்னர்ஸ் பவுலர் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது பதினஞ்சு விக்கெட்ஸ் அவங்க எடுத்துருக்காங்க பவுண்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க டெல்லியோட ஸ்பின்னர் ஸோ நீங்கள் டெல்லி ஸ்பின்னர்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய டீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து எக்கானமி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸு அவங்களுடைய பவர் ப்ளேயில ரொம்ப ஒஸ்ட்டாகவே ப்ளே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்தினா பதினாலு விக்கெட்ஸ் பவர் பிளேயில் மட்டும் விட்டிருக்காங்க டூ நைன்ட்டி ஃபோர் ரன்ஸ் வந்து தான் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேல அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஒன் சிக்ஸாக தான் இருந்திருக்கு ஸோ இப்போ நான் வந்து டீம்ஸ் தரேன் நான் ஸோ இது வந்து நான் கிராண்ட் ட்ரீம் லெவனில் ஸ்மால் லீக்காக போடுற டீமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்டன் வந்து ஸ்ரேயாஸ் எடுத்திருக்கேன் வைஸ் கேப்டன் வந்து மார்க்கஸ் டேனஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சைஸில் வந்து ப்ரித் ஷா கொடுக்கலாம் அப்படின்னா ஜோஸ் பட்லருக்கு கொடுக்கலாம் வைஸ் கேப்டனாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்மால் லீக்காக போட்டுக்கிற டீமு மேபி டு ஹெட் கூட இந்த டீம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவேன் நான் அதே மாதிரி இது வந்து மினி கிராண்ட் லீக்காக போட்டுக்கிற இந்த டீம் இது வந்து மினி ஜிஎல் ஒரு தேர்ட்டி நைன் ருபீஸ் கண்டெஸ்ட்டு அது மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இல்லை தேர்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் கண்டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த டீம் போடலாம் ஓரளவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து தரும் இதில் நான் வந்து மார்கஸ் ஸ்டானிஸாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக கேப்டனாகவும் ரபடா வந்து வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன் பவுலர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் நான் இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்காக ஒரு டீம் போட்டிருக்கேன் இது வந்து நான் வந்து கிராண்ட் லீக்காகவே போட்டிருக்க டீமு ஸோ அதில் வந்து அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாயிஸ் எதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக போட்டிருக்கேன் வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கனா ஹக்ஸார் கோட்டையில் போட்டிருக்கேன் இது எந்தளவுக்கு கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது பட் கிராண்ட் லீக் அப்படின்றனால நான் வந்து இந்த பிளேயர் எப்படி டிஃப்ரெண்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மயில் சர்க்கிள் சர்க்கிள்கான டீம் தரேன் நான் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா மை ஒன் சர்க்கிளில் பீட் தி எக்ஸ்பர்ட் கண்ட்ரிஸ்க்கான டீம் இது ஸோ இந்த டீம் அப்படியே நீங்கள் போடுங்க கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி வந்து ஷேன் வாட்சன் தான் டீம் போடுவார் அவர் டீமோட இந்த டீம் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் அதிகமாக தான் வரும் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கும் ஸோ உங்களுக்கு என்னாச்சு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்